கழுத்தில் கட்டிய புது தாலியின் மஞ்சள் கூட நீங்கவில்லை. மகளும் மருமகனும் சடலங்களாக கிடக்க தொண்டையை அடைக்கும் துக்கத்தை விழுங்கிக் கொண்டு பேச்சே வராதவராய் கண்ணீரை மட்டுமே நமக்கு பதிலாக அளித்து சென்ற இந்த தாயின் துயர நிலை எதிரிக்கு கூட வரக்கூடாது. அதிகாலை 4:30 அளவில் திருச்சி நம்பர் 1 டோல்கேட் அருகே திருச்சி சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் கொள்ளிடம் ஆற்றுப்பாலத்தின் பக்கவாட்டு சுவரை உடைத்து கொண்டு சீறி பாய்ந்திருக்கிறது வெள்ளை நிற மகிந்திரா ஜைலோ கார். சினிமாவில் வரும் காட்சிகளையே மிஞ்சும் அளவிற்கு சீறி பாய்ந்த அந்த கார் சுமார் 50 அடி ஆழத்தில் தண்ணீரின்றி வறண்டு கிடந்த கொள்ளிடம் ஆற்றின் மண் திட்டில் மோதி விபத்துக்குள்ளானது. தலைகீழாக கார் கவிழ்ந்து கிடக்க காரின் பாகங்கள் உடைந்து ஆங்காங்கே சிதறி கிடக்க காருக்குள் இருவர் நசுங்கிய நிலையில் சடலமாக கிடந்துள்ளனர். பின்னர் தகவல் அறிந்து உடனடியாக விரைந்து வந்த காவல்துறையினர் மற்றும் தீயணைப்பு துறையினர் கிரேன் உதவியோடு ஆண் மற்றும் பெண் சடலத்தை மீட்டு ஆம்புலன்ஸ் மூலமாக மருத்துவமனைக்கு பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைத்திருக்கின்றனர். பின்னர் கவிழ்ந்து கிடந்த கார் கிரேன் உதவியோடு மேலே தூக்கி வரப்பட்ட போதுதான் அது கேரள மாநில பதிவு எண் கொண்ட வாகனம் என்பது தெரிய வந்திருக்கிறது. இதனையடுத்து அதில் இருந்த ஆவணங்களை போலீசார் ஆய்வு செய்ததில் உயிரிழந்தது கேரள மாநிலத்தைச் சேர்ந்த ஸ்ரீநாத் ஆர்த்தி தம்பதி என்பது தெரிய வந்திருக்கிறது. விசாரணையில் ஸ்ரீநாத் சென்னையில் தங்கி எல்என்டி நிறுவனத்தில் பாதுகாப்பு மேலாளராக பணியாற்றி வந்ததும் ஸ்ரீநாத் ஆர்த்தி தம்பதிக்கு கடந்த அக்டோபர் மாதம்தான் திருமணம் நடைபெற்றது என்ற விவரமும் தெரிய வந்திருக்கிறது. கேரள மாநிலம் கோட்டயத்தில் இருந்து தனது மனைவியை அழைத்து கொண்டு சென்னை திரும்பிக் கொண்டிருக்கையில் நடந்தேறிய இந்த கோர விபத்து இருவரையும் ஒரு சேர காவு வாங்கியிருக்கிறது. அதிகாலை 3 மணிக்கு ஸ்ரீநாத் தன் தாய்க்கு செல்போன் மூலமாக அழைத்து திருச்சியை நெருங்கிவிட்டதாக தகவல் கூற காலை 7 மணிக்கு தமிழ்நாடு போலீசார் அழைத்து ஸ்ரீநாத் மற்றும் ஆர்த்தியின் மரணம் குறித்து கூறியிருக்கின்றனர். இந்த விபத்துக்கு ஸ்ரீநாத் காரை அதிவேகத்தில் ஓட்டி வந்ததே காரணமாக கூறப்படுகிறது. திருச்சி சென்னை தேசிய நெடுஞ்சாலை என்பது இருவழி பாதை கொண்ட நெடுஞ்சாலை என்பதால் பொதுவாக வாகனங்கள் வேகமாக இயக்கப்படுவது வாடிக்கை. ஆனால் நெடுஞ்சாலையில் அதிவேகத்தில் காரை ஓட்டி வந்த ஸ்ரீநாத் அதே வேகத்தில் கொள்ளிடம் ஆற்றுப் பாலத்தை கடந்திருக்க கூடும் என்றும் அதனால் கார் கட்டுப்பாட்டை இழந்து பாலத்தின் தடுப்புகளை உடைத்து கொண்டு தலை குப்பர விழுந்திருக்கலாம் என்றும் கணிக்கப்படுகிறது. அது மட்டுமின்றி கொள்ளிடம் ஆற்றுப்பாலம் தொடங்கும் பகுதியில் வேகத்தடை எதுவும் இல்லை என்பதும் இந்த விபத்திற்கு முக்கிய காரணியாக பார்க்கப்படுகிறது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.